நம்ம ஹீரோ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அவனோட அட்டாக் பிரேக்காக ஆரம்பிச்சுது. யாரா பிரேக் பண்ணுதுன்னு பார்த்தா அங்க வந்து ஒருத்தன் நிக்கிறான். அவனை பார்த்தா உருவத்தெல்லாம் பார்க்கும் போது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல. யாரா இவனு பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி கூஷா சொல்லிருப்பான் என்னன்னா, என்னை விட பவர்ஃபுல்லானவங்க ரெண்டு பேர் இருக்காங்க டார்க் இல்லன்ட்டு. சோ கண்டிப்பா அதுல எவனாவது ஒருத்தனாதான் இருக்கணும் இவன். இப்படின்னு முடிவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். பட் என்ன விஷயம்னா, இந்த கூஷா இங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள அவன் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கான்னு டார்க் கில்ட் சேர்ந்தவங்க இவ்வளவு சீக்கிரமா இங்க எப்படி வந்தாங்க, இதுதான் புரியாத விஷயம். நீங்க என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தா இந்த பாயிண்ட் கண்டிப்பா உங்களுக்கும் சந்தேகம் உருவாகி இருக்கணும். காரணம், டார்கில்டோட சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்லப்படுறது இந்த சிட்டியெல்லாம் தாண்டி மவுண்டன் ரேஞ்சில் ஒரு கேவுக்குள்ள வச்சிருக்காங்க. அங்கதான் பல வகையான டார்க் எல்ஃப்ஸ், அதுக்கடுத்தது கேவ் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான மனுஷ இனத்தையும் வச்சிட்டு இருக்காங்கன்னுட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆன்சிஸ்டர் பப்பட் வந்து சொல்லியிருக்கும். சோ இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிட்டிய அட்டாக் பண்ண மான்ஸ்டர் வருதுன்னுட்டு நம்ம குளோரி சிட்டியோட எல்லையிலிருந்து இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கப்புறமா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அந்த மான்ஸ்டர் வேவே இந்த குளோரி சிட்டிக்குள்ளேயே வந்திருக்கும், கரெக்டா? சோ ஜஸ்ட் பார்டர்ல இருந்து இங்க வர்றதுக்கே 6 மணி நேரம் ஆகுது மான்ஸ்டர் வேவுக்குன்னா, இவங்க அதுக்கும் வெளிய காடு, அதுக்கும் தாண்டி அந்த மவுண்டன் ரேஞ்ச், அதுல ஒரு மவுண்டன் ரேஞ்ச்ல கேவ்ல தான் இவனுங்களுக்கு இருக்கு. சோ அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து வரணும்னா என்னதான் லெஜெண்டரி ரேங்க் சேர்ந்தவங்களா இருந்தா கூட கண்டிப்பா 9 மணி நேரம் ஆகும். மினிமம்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரமாவது கண்டிப்பா ஆகணும். இன்னைக்கு மீட்டிங் இருக்கு, சோ இது எப்படியாவது சொதப்பி ஆகணும்னுட்டு நம்ம டார்கில் கூட சேர்ந்துக்கிட்டு தான் இந்த செகண்ட் ஃபேமிலி திட்டம் போட்டிருப்பாங்க. சோ அந்த விஷயத்துக்காக கூஷா இங்க வந்தான் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா கூஷாவை இங்க அமைச்சு முடிச்சுட்டு அதுவும் அவங்கிட்ட டெலிபோர்டேஷன் அரே சார்ம கொடுத்தாங்க, கரெக்டா? அது மூலமா அவனால டெலிபோர்ட் பண்ணி போக முடியும். சோ இதை கொடுத்து முடிச்சுட்டு எதுக்காக இவங்க சந்தேகப்பட்டு இங்க வரணும்? அப்போ அதுக்கு பாசிபிள் இல்ல. ஒரே பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா, இவன் டெலிபோர்ட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டு வராம போனான் பாத்தீங்களா, கண்டிப்பா டெலிபோர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இங்க ஓபன் ஆயிடுச்சா கண்டிப்பா அந்த டார்கிலோட பேசாண்டியும் திருப்பி ஒன்னு ஓபன் ஆயிருக்கணும். பட் அந்த பக்கம் யாருமே வெளியே வரலனுனே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி வந்திருக்கணும். ஆனா இங்க கூஷா ஓபன் பண்ண உடனே நம்ம ஹீரோட பிளாக் பண்ணிருப்பான், அடுத்த செகண்டே சண்டை ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நிமிஷம் மட்டும்தான் போயிருக்கும். ஆனா அதுக்குள்ள டார்க் கில்ட் சேர்ந்தவன் இங்க வந்திருக்கானா, கண்டிப்பா அவன் பறந்து வந்திருக்க மாட்டான். அவன் தப்பி தவறி திருப்பியும் இப்ப கூஷா யூஸ் பண்ண மாதிரியே ஏதாவது ஒரு டெலிபோர்ட் போர்ட்டல் ஓபன் பண்ணிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். சோ நம்ம ஹீரோக்கு என்னன்னா, இது வெறும் ஸ்பெசிபிக்கா சிங்கிள் ஸ்கில் இல்ல, மேபி இவங்க எல்லாருக்கிட்டுமே இருக்கா அப்படின்ற சந்தேகம் உருவாகுது. அதெல்லாம் விட இவனை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்ற எண்ணம் தான். அதுக்குள்ளேயா இதை பார்த்த சிட்டி லார்ட் அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க எல்டன் அந்த காட் ஸ்பீட்ல திருப்பியும் சம்மன் பண்ணி அட்டாக் பண்ண வந்தார் பாத்தீங்களா. அவர் ஜஸ்ட் கையை நீட்ட அதுல இருந்து உருவான எனர்ஜியை பாத்தீங்கன்னா அந்த காட் ஸ்பிரிட்டையும் காலி பண்ணிடுச்சு. நம்ம சிட்டி லார்டையும் தூக்கி போட ஆரம்பிக்க அவரும் ஷாக்ல இருக்க, கண்டிப்பா இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இவன் லெஜெண்டரி ரேங்க ரீச் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு என்னன்னா, எப்படியாவது இவனை ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்ற எண்ணம் தான். உடனே அவன் இந்த ஸ்பிரிட் அரேஞ்ச் பாத்தீங்களா, இதுல இருந்து அந்த ஃபயர் ஸ்னேக் ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ண அனுப்புறான். பட் அது பக்கத்துல போன உடனே சும்மா கையை நீட்ட அடுத்த செகண்ட் அது பிரேக் ஆக அங்க வந்தான் பாத்தீங்களா, அவனோட பேரு லாங் ஷா. அவனுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த சிட்டில பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு சொல்லப்படுறது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான், அது ஈமோ தான். சோ அவருக்காரன்றதுக்காக தான் இவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. பட் இப்போ அவரை விட பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கானா, நீதானா அது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அரேவை உன்னால எப்படி பிளேஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற சந்தேகம் தான் அவருக்கு. ஏன்னா இவனை பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கானா. சோ அதை யோசிச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவன் இங்க வந்திருக்கான் பாத்தீங்களா, இவன் கண்டிப்பா 2வது ரேங்க் இல்ல 3வது ரேங்க்ல இருக்கணும். அதாவது அவங்களோட டீமன் லார்ட்ல இருந்து, ஒன்னு டீமன் லார்டு தான் ஹையஸ்ட் பவர் இருக்காரா, அதுக்கு கீழே இன்னொரு 2 பேருக்காங்க பவர்ஃபுல்லானு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தன் தான் இவன். இவன் 2வது ரேங்கா இருப்பானா 3வது ரேங்கா இருப்பானா இப்படின்ற சந்தேகத்தை நம்ம ஹீரோ இருக்கான். ஏன்னா தப்பி தவறி இவன் ஸ்டாப் பண்ண முடிஞ்சாலும் அடுத்தது அவனை வேற வந்துட்டான்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் பெரிய காண்டு தான்.
சடனா ஒரு ஷீல்டு ஃபார்ம் ஆக இதை பார்த்தோன்னே சிட்டில அடுத்து ஷாக் உருவாக இறலான்னா அந்த லான்ச்சா வந்தால எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது, யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்களா 10,000 அந்த சேனல்லயே அவ ஒரு ஷீல்ட போட்டு மூடிட்டா. இப்போ அவங்க ரெண்டு பேரு மட்டும்தான் அதுக்குள்ள இருக்காங்க, மூணு பேரு, ஏன்னா அந்த கூஷி தான் பாத்தீங்களா அவனையும் அவர் கையில தான் புடிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்டமும் நம்ம சிட்டிலடா ஐயோ ஆபத்துல மாட்டிக்கிட்டா நம்ம ஹீரோ நிட்டு அந்த ஷீல்ட பிரேக் பண்ண ட்ரை பண்ண, பட் அவரால் முடியல. அவருக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா இவராலே பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஷீல்ட போட்டிருக்கானா அப்படின்னுட்டு. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன என்னன்னா இந்த ஷீல்ட பிரேக் பண்ணணும்னு கிடையாது, இவனை ஸ்டாப் பண்ணணும்ன்ற எண்ணம் தான். லாங் ஷாக்கு இந்த அரேவை கண்ட்ரோல் பண்ற விதம் இப்போ அட்டாக் பண்ணிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அது 10th இது ரொம்பவே பழைய ஏன்சியன்ட் லாங்குவேஜா, சோ அதை யூஸ் பண்ணிலாம் பண்ணிருக்கானா. உடனே சார் உங்களோட நேம் என்னன்னு கேக்குறான். எதுக்குடா இந்த மரியாதையோட கேக்குறா, இவ சின்ன பையன் தானேன்னு கேட்டா அங்கதான் ஒரு மேட்டரே இருக்கு, நீங்க எத்தனை தடவை சோல சேனல் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு சின்னதா சர்ப்ரைஸ் உருவாகுது. கீழே இருந்து நம்ம சிட்டில இருக்கா என்ன சொல்றான் இவன் இப்படின்னு புரியாம இருக்க, அவனா நீங்க இந்த சின்ன டவுன்ல இருந்துகிட்டு இந்த சின்ன பேட்டிலுக்காக உங்களோட பவரை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, கீழே இருக்கிற எல்லருக்கும் புரியல, நம்ம சிட்டில இருக்கும் புரியல, என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் இந்த அனிமில இந்த சோல் சேனலிங்னா என்னன்னு சொல்லிடலாம். நார்மலா இந்த பீக்னு சொல்றோம் பாத்தீங்களா, லெஜெண்டரி ரேங்க், அதை ஒருத்தரால ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் சொல்லிருப்பான்ல, மெயின் விஷயம் கல்டிவேஷன் டெக்னிக். இப்போ குளோரி சிட்டில இருக்கலாம் இல்ல மத்த இடத்துல இருக்கலாம், பக்காவான கல்டிவேஷன் டெக்னிக்கே இல்ல. அந்த ரீசனால லெஜெண்டரி ரேங்க் ரீச் பண்றதுக்கு பக்காவான பிராக்டிஸ் இல்லாதால எல்லாருமே ஹையஸ்ட் ரேங்க் பிளாக் கோல்டு ரேங்க்லயே மாட்டிக்கிட்டு முழிப்பானுங்க. சோ நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பவர்ஃபுல்லான டெக்னிக் கொடுத்துருப்பான் ஈஸியா லெஜெண்டரி ரேங்க் ரீச் பண்றதுக்கு. சரி, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட், டீமன் ஸ்பிரிட். பவர்ஃபுல்லான டீமன் ஸ்பிரிட் இருந்தாலும் அவங்க கல்டிவேஷன் டெக்னிக் சரியில்லைனா கூட கண்டிப்பா அவங்களால லெஜெண்ட் ரேங்க் ரீச் பண்ண முடியும். நம்ம ஹீரோ சொல்லிருப்பான் பாத்தீங்களா, அந்த கோல்டு லெவல் ஸ்பிரிட் டீமன் ஸ்பிரிட் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா கல்டிவேஷன்லயே பண்ணலா கூட சரி, சரியாவே பண்ணலா கூட மினிமமா லெஜெண்ட் ரேங்க் ரீச் பண்ண முடியும்னு சொல்லிருப்பான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட. கரெக்டா, இப்போ இது ரெண்டுமே இங்க இருக்க யாருக்குமே பாசிபிளே கிடையாது. அந்த ரீசனால அவங்க கண்டிப்பா லெஜெண்ட் ரேங்க் ரீச் பண்ணணும்னா வேற ஒரு வழிக்கு தான் போகணும். ஒண்ணு அவங்க லக், பட் லக் எத்தனை பேருக்கு இருக்கும், நம்ம லாடி ஈமோ மாதிரி யாராவது லட்சத்துல ஒருத்தருக்கு மட்டும் தானே இருக்கும். சோ ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கணும்ல, அந்த ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சோல் சேனலிங் தான். உண்மையாவே சொல்லணும்னா சோல் சேனலிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஈவிலான மெத்தட் அப்படின்னு இவங்க சொன்னாலும் உண்மையிலே பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க சொல்ற டைப்புக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து அவங்களோட ஹையஸ்ட் பீக்கு வந்துட்டாங்க, அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கோல்டு ரேங்க் பீக்கு வந்துட்டாங்க, அவங்களால டஜன் டக்கே ரீச் பண்ண முடியல, ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க தெரிஞ்சதெல்லாம் பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியவே இல்லை. பில்ஸு அது இதுன்னு எதை எடுத்தாலும் முடியல வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க உடம்புக்குள்ள இவங்களோட சோலை புகுத்த பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தை பாடியால் அந்த ஸ்டெத்து தாங்க முடியணும், அப்படி தாங்க முடியலன்னா அந்த குழந்தை செத்து போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சோல் கூட ஒரு லிங்க் ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த லிங்க்ல ஸ்ட்ரென்த் பண்ண பார்ப்பாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க சாக ஆரம்பிக்கும். இது மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தைங்களை பலி கொடுத்து தான் அவங்க சூட்டபிளான ஒரு பாடி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தை உடம்புக்குள்ள போன உடனே இவங்களோட சோல் ஞாபக சக்தி எல்லாமே அப்படியே தான் இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாடிக்கு சூட்டபிளான டெக்னிக்கை அவங்க கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்ப என்ன ஆகணும்னா எப்படி பண்ணணும், எது ட்ரிக், என்னெல்லாம் பண்ணணும்னு இப்போ நாலேஜ் இருக்கிற ரீசனால அவங்க சின்ன பையனா இருக்கும் போதே ஹையஸ்ட் டேங்க ரீச் பண்ணிடுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்பவே நாள் டைம் இருக்கும். சோ அதுக்குள்ள எப்படியாவது லெஜெண்டரி ரேங்க் ரீச் பண்ணிடுவாங்க. அப்படி முடியாம போனாலும் இதையே திருப்பி திருப்பியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது திருப்பி திருப்பியும் மறுஜென்மம் மாதிரி குழந்தைங்க உடம்ப ப்ரொசஸ் பண்ணி ப்ரொசஸ் பண்ணி திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தான் கேட்கிறாரு, நீங்க இது மாதிரி எத்தனை வாட்டி பண்ணிக்கீங்கன்னு சந்தேகத்தை நம்ம ஹீரோவை பார்த்து. இதுதான் இந்த அனிமில சோல் சேனலிங் அப்படின்னு சொல்லப்படுற டெக்னிக். ஆனா உண்மையிலேயே ஒரு டைப் தானா இருக்குன்னா இல்ல, ரெண்டாவது டைப்பும் இருக்கு. ரெண்டாவது டைப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஆனா இது மாதிரி இஷ்டத்துக்குலாம் பலி கொடுக்க மாட்டாங்க. அவங்க சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு சூட்டபிளான பாடி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா
அதுக்கப்புறமா அந்த பையனை அவங்க டெக்னிக்கு ஏத்த மாதிரி கல்டிவேஷன் கத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ கிட்டத்தட்ட இவங்க சோலை திருப்பி புகுத்துனா அந்த பாடிக்கு எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்த் பண்ணி இந்த டெக்னிக் எல்லாம் கத்து கொடுத்து அதுக்கப்புறமா அந்த பாடிக்குள்ள இவங்களோட சோலை புகுத்தி அவங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. இது மாதிரி ஒரு டெக்னிக்கும் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல அனிமல யூஸ் பண்ணிருப்பாங்க. எதுக்குடானா லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு. என்ன விஷயம்னா இந்த கல்டிவேஷன் டெக்னிக் இருக்கு பாருங்க, இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அனிமல சொல்லவே சொல்லாத விஷயம் என்னன்னா, நீங்க கல்டிவேஷன் லெவலுக்கு பாத்தீங்களா, இது மூலமா உங்களோட பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, நீங்க வாழப்புற நாட்களும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க சில்வர் ரேங்கா உங்களால ஒரு 150 வயசுக்கு வாழ முடியும் வச்சுக்கீங்களேன், கோல்டு ரேங்க் அது வச்சுக்கோங்க ஒரு 200-250, இதுவே பிளாக் கோல்டு ரேங்க் இருந்தா 300-400. இது மாதிரி உங்களோட ரெலிம் இன்க்ரீஸ் ஆக நீங்க எவ்வளவு நாள் வாழ முடியும்ன்றதும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த ரீசனாலதான் அவங்க பீக்குக்கு போயிருப்பாங்க, 10வதுக்கு அவங்களோட ஏஜும் முடிவு நிலைமைக்கு வந்திருக்கும். சோ திருப்பியும் சாகக்கூடாதுன்ற ரீசனுக்காக தான் அவங்க இது மாதிரி எக்ஸ்சேஞ்ச யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இது செகண்ட் டைப். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னமும் ரெண்டு டைப் இருக்கு, பட் அது பாத்தீங்கன்னா ரீஇன்கார்னேஷன்ல வரும். ஒண்ணு நம்ம ஹீரோ பண்ண மாதிரி, எப்படி திருப்பியும் அவனோட உடம்புக்கே வந்துட்டான் செத்து போனதுக்கு அப்புறமா பல வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டா? சோ இது பாத்தீங்கன்னா ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படலாம், பட் அதை விட ஈஸியா சொல்ல வச்சுக்கீங்களேன் கிட்டத்தட்ட டைம் டிராவல்னே சொல்லலாம். இந்த டெக்னிக்ல என்ன அட்வான்டேஜ்னா, அவங்க திருப்பியும் அவங்களோட உடம்புக்கே வரதால அவங்களோட உடம்புக்கு என்ன சூட்டபிள், எப்படி எல்லாம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னாதான் சேஞ்சஸ் மாற ஆரம்பிச்சாலும் நம்ம ஹீரோக்கு தெரியும்ல என்ன அட்டாக் வரும், எந்த டைம் பிரச்சனை வரும், எந்த ஃபேமிலி பழி வாங்கினாங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு இது மாதிரி எல்லாம் தெரிய வரும். இந்த ரீஇன்கார்னேஷன்லயே செகண்ட் டைம் சொன்ன பாத்தீங்களா, அது எப்படின்னா ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறமா சில வருஷமோ இல்ல பல வருஷம் பொறுத்தோ திருப்பி வேற யாராவது உடம்புக்குள்ள போறது. இது ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான லைஃப் சைக்கிள் மட்டும்தான். அதாவது நார்மலா ஒருத்தர் இறந்தாங்கன்னா திருப்பியும் சில நாட்களோ இல்ல சில வருஷங்களோ இல்ல பல 100 வருஷம் பொறுத்தோ திரும்பியும் மறுபிரிவி எடுப்பாங்க. இது நார்மல் சைக்கிள் தான். பட் இது எதுக்குடா ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுதுன்னா, அவங்களோட மெமரி அழியப்படாம திரும்பியும் மறுஜென்மம் எடுப்பாங்க. அதாலதான் இது ரீஇன்கார்னேஷன். ஏன்னா நம்ம நார்மலா மறுபிரிவு எடுக்கும் போது நம்ம பாஸ்ட் நம்ம மறந்துட்டு இருப்போம், ஆனா அதை மறக்காம இருந்தால் அதுதான் ரீஇன்கார்னேஷன். இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பார்க்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த சோல் சேனல் டெக்னிக்கு என்ன கண்டிஷன், அதுக்கடுத்து ரீஇன்கார்னேஷனுக்கு என்ன கண்டிஷன். சோல் சேனலிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா இந்த அனிமல, இதுக்கு அவங்க நிறைய குழந்தைகளை அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சு சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆனா இதெல்லாம் அவங்க பண்ணாலும் சின்ன குழந்தை உடம்ப எடுத்துக்கிட்டு திருப்பியும் கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்க தப்பி தவறி லெஜண்ட் ரேங்கே ரீச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் ஒரு டிராபேக் உண்டு. இதோட கண்டிஷன் என்ன, குழந்தைங்க நிறைய வேணும் பலி கொடுக்கறதுக்கு, அதாவது சூட்டபுளான உடம்பு வேணும், இதுதான் இதுக்கான கண்டிஷன். ஆனா டிராபேக் பாத்தீங்கன்னா அதுவே அதுக்கு டிராபேக்கா போயிடும். என்னன்னா இவங்க ஒரு குழந்தையோட உடம்ப ப்ரொசஸ் பண்ணாங்களா, இவங்க ட்ரைனிங் எல்லாம் பண்ணாங்களா, அந்த ரீசனால என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன பாத்தீங்களா லெஜண்ட் ரேங்க் சேர்ந்தவங்க பிரேக் த்ரூ பண்ணவங்க அவங்களோட வாழ்க்கை லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா 500 வருஷம் சொன்ன பாத்தீங்களா, ஒரு 400-500 வருஷம் வாழ முடியும்ட்டு. பட் இது மாதிரி சோல் சேனலிங் பண்ணவங்களால அத்தனை வருஷம் வாழ முடியாது, அவங்களால ஒரு 300-350 தான் வாழ முடியும். காரணம் என்னன்னா அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு பாடியை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கல்ல, சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடியோட லைஃப் ஃபோர்ஸ் கம்மியாயிட்டு இருக்கும். சோ இந்த டிராபேக்ல அவங்க என்னதான் லெஜெண்டரிக்கே ரீச் பண்ணிட்டு இருந்தாலும் திருப்பியும் சில வருஷங்களை பொறுத்து அவங்க பாடி பிரேக் ஆக ஆகும்போது திருப்பியும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க திருப்பியும் சின்ன குழந்தை உடம்புல போய் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க டெக்னிக்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை டிராபேக். ரெண்டாவது டெக்னிக், சூட்டபிளான உடம்பை வளர்த்து அது மூலமா கண்ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு தேவைப்படுறது சூட்டபிளான உடம்பு மட்டும்தான். அதுக்கு கல்டிவேஷன் தான் அவங்களே கத்து கொடுப்பாங்க. இந்த டெக்னிக்ல ரொம்ப பெரிய டிராபேக் இருக்கு. அப்படி என்னடா டிராபேக்னா, இப்போ ஒரு பையனை ஓரளவுக்கு வளர்த்து ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ப்ரொசஸ் பண்றாங்களா, அப்படி ப்ரொசஸ் பண்ணும் போது என்ன ஆகும், அந்த பையனோட சோலும் அந்த உடம்புலே தான் இருக்கும். சோ அந்த சோலை முழுசா அழிக்கிறதுக்கு இவங்களுக்கு சோல் டெக்னிக் தேவை, பட் அது கண்டிப்பா எல்லார்கிட்டயுமே இருக்காதா. சோ எப்ப பார்த்தாலும் இவங்க அந்த சோலை சப்ரஸ் பண்ணியே வச்சுக்கிட்டு இருக்கணும். தப்பி தவறி என்னைக்காவது ஒரு நாள் அசந்துட்டாங்க, இவங்களுக்கு சோல் அட்டாக்
யாரோ பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல இவங்க சோல் டேமேஜ் எடுக்கும் போது அந்த ஒரிஜினல் பாடியோட சோல் உயிரோட ஒண்ணுமோ இருந்தா அதை திருப்பியும் இந்த பாடியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த பிரச்சனை இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பையனை கொண்டுட்டு அவங்களால அந்த உடம்பை எடுத்துக்க முடியாது, உயிரோட இருக்கும் போதுதான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். சோ அவங்களுக்கு சோல் டெக்னிக் தெரியலன்னா கண்டிப்பா அந்த சோல் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் டிராபேக். ஆனா இந்த பிரச்சனை இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக்ல வரவே வராது. காரணம், அவங்க எடுக்க போறது வெறும் குழந்தையதான், ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தை. சோ அவங்களுக்கு சோல் பவரே இருக்காது. பத்தாவதுக்கு அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் ஒண்ணு இருக்கவே இருக்காது, கரெக்ட் தானே? சோ அந்த ரீசனால அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ ரீஇன்கார்னேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு வரும். அதுக்கு என்னடா தேவை அப்படின்னா, ஒன்னு லக்கு, லக் இருந்தா மட்டும்தான் ரீஇன்கார்னேஷன் பாசிபிள். ரெண்டு ரீஇன்கார்னேஷனுமே நம்ம ஹீரோவா தான் இருக்கலாம், இல்ல ஜென்ரலா ராசனும் பாத்தீங்களா அதுவா இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே லக்கு ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோ திரும்பி வந்ததுக்கு காரணம் அவங்க கிட்ட இருந்த ட்ரெஷர் சொல்லப்படுற அந்த டீமன் ஸ்பிரிச்சுவல் புக்கு. அதோட டெக்னிக்கு நம்ம ஹீரோக்கு என்னன்னு தெரியாது, இருந்தாலும் அதோட பவர் மூலமா தான் நம்ம ஹீரோவை திருப்பியும் அவனோட சின்ன வயசுக்கே அமைச்சிருக்கு, கரெக்டா? இது அந்த ட்ரெஷரோட வேலை. இது மாதிரி ஒரு ட்ரெஷர் கிடைச்சா திருப்பியும் இந்த ரீஇன்கார்னேஷன் பாசிபிள் இல்லையா? லக்கு தான். ஆனா லக்கு மூலமா கரெக்டா இது மாதிரி டைமுக்கு வர முடியுமானா, இல்ல பாசிபிள் இல்ல. இது மாதிரி பண்றதுக்கு மொத்தம் மூணே மூணு பாசிபிலிட்டி மட்டும்தான். இது வரைக்கும் பல நூறு அன்னிமே நான் பார்த்தது. ஒண்ணு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ட்ரெஷர் டெக்னிக் ஏதாவது ஒண்ணு, அப்படி இல்லையா ஏதாவது பவர்ஃபுல்லான ஹெவன்லி டீமன் பீஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கூட டையப் வச்சுக்கிட்டு இருந்தா அந்த டீமன் பீஸ்ட் சாக போற நிலைமையில இவங்களோட சோலை திருப்பியும் கொண்டு போய் சேஃபா பழைய உடம்புல செட் பண்றதுக்கு உதவும். ஏன்னா அது ஹெவனே அகைன்ஸ்டா போற அளவுக்கு பவர்ஃபுல் பீஸ்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாசிபிலிட்டி. மூணாவது பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா, அந்த ரீஇன்கார்னேஷன் தான் அந்த டெக்னிக்கே, அதாவது இது சம்பந்தமா கல்டிவேஷன் டெக்னிக்கும் சில அணிவில காட்டப்பட்டிருக்கும் லைட்டா. அது மூலமா பாத்தீங்கன்னா அவங்க செத்தாங்கன்னா திரும்பியும் பழைய மாதிரியே உடம்புக்கு வர பாசிபிலிட்டி உண்டு. சரி, ஓகே, இதுக்கு சொல்லியாச்சு. இன்னொரு ரீஇன்கார்னேஷன் இருக்குல்ல, அதாவது திருப்பியும் இதே உடம்புக்கு வராம வேற உடம்புக்கு, அதாவது மறுஜென்மம் எடுத்து அந்த ஞாபக சக்தியோட போறாங்க பாத்தீங்களா, அதுக்கு என்னடா பாசிபிலிட்டி உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும் தாங்க உண்டு. ஒண்ணு பாத்தீங்கன்னா லக்கு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தீராத கோபம். அதாவது அவங்களை அநியாயமா கொல்லப்பட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆத்மா சாந்தி அடையாதா? சோ அவங்க மறுஜென்மம் எடுக்கும் போதும் அவங்க மெமரியை அழிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க, பட் அவங்களோட ரிவெஞ்ச் அந்த வெறித்தனம் அதிகமா இருந்ததால அவங்க மெமரி அழிக்கப்படாம போயிருக்கும். சோ அவங்க திரும்பி மறுஜென்மம் எடுக்கும் போது எல்லாமே ஞாபகம் இருக்கும். இந்த ரெண்டு பாசிபிலிட்டி மட்டும்தான் உண்டு. இது வரைக்கும் நான் பார்த்த நூத்து கணக்கான சைனீஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து கொரியனா இருக்கலாம், எல்லா அனிமலுமே இதுதான் கான்செப்ட் ரீஇன்கார்னேஷன்ல. இது இல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் உண்டு, பட் அது பாத்தீங்கன்னா இதுவரை மார்ஷல் அனிமிக்கு செட்டே ஆகாது. ஏன்னா அந்த கான்செப்ட் டோட்டலா வேற. அது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேரு, ஒரு சிஸ்டம், ஒரு டெக்னாலஜி சயின்டிபிக்கா போயிடும். அது மூலமா ரீஇன்கார்னேஷன் நடக்கும், பட் அது அப்படியே டோட்டல் ஜெண்டரே வேலை. அப்படியே அப்படின்னா ஒரு ஃபேன்சி டைப்ல போய்கிட்டு இருக்கும், அது ஒரு டிஃபரெண்டான ஜர்னல். இப்போ நம்ம ஹீரோக்கு என்னன்னா, இவனை இங்க இருந்து தப்பிக்க போக விட கூடாதுன்னு தான். ஏன்னா இப்ப இவன் லெஜண்ட் ரேங்க சேர்ந்து விட தெளிவா தெரியுது. இவன் தப்பிக்கணும்னு நினைச்சானா கண்டிப்பா நம்ம ஹீரோவால ஸ்டாப் பண்ண முடியுமானா, இல்ல கஷ்டம்தான். அதனால நம்ம ஹீரோக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் தேவை. இவனை அட்டாக் பண்ணணும், என்னடா பண்ணான்னு யோசிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, நீ கண்டிப்பா இந்த சோல் சேனலையும் பண்ணிதான் இருக்கணும், சோ பவர்ஃபுல்லானதான் இருப்ப, ஒழுங்கா எங்க கூட சேர்ந்துக்கோன்னு சொல்ல. நம்ம ஹீரோவா, அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனா நீங்க பவர்ஃபுல்லான ஆளுன்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்க, நீ டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். ஆஹா, மாட்டிக்கிட்டான்டா அப்படின்ட்டு உடனே நம்ம ஹீரோ அவனோட அறையவே ஆக்டிவேட் பண்றான். ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்கில்லை யூஸ் பண்றான். அவனாலவே தெரியும் ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு லெஜண்டரி ரேங்க சேர்ந்தவன்ட்டு. நம்ம ஹீரோ பிளான் என்ன, இவங்க தப்பிக்க நினைச்சா ஸ்டாப் பண்ண முடியாது. சோ நம்ம பவருக்கான்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா லெஜண்டரி ரேங்க் இருக்கிறவங்களுக்கு தெனாவிட்டு ரொம்பவே அதிகம். சோ அவனுக்கு கண்டிப்பா தைரியமா நிப்பானுங்க, நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம்னு நினைச்சான். ஏன்டா இங்க என்ன நம்ம ஹீரோக்குன்னா, நம்ம ஹீரோவும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்திருப்பா. அவன் லெஜண்ட் ரேங்க் ரீச் பண்ண உடனே என்ன யாராலும் ஜெயிக்க முடியாதுடா இப்படி நம்ம ஹீரோ தைரியமா போய் அட்டாக் பண்ண போய் அப்ப மாட்டுல உள்ள மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையாயி நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சிருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனா கையில வச்சுதான் பாத்தீங்களா அந்த கூஷி அவனை கீழே விட அவனா, சார் பார்த்து அவன் பயங்கரமானவன், அவனை நம்பிடாதீங்க, பத்தாவதுக்கு இந்த அறைவே ரொம்ப பவர்ஃபுல்லு, அவன் வேறு மட்டும் இழுக்கிறான், மாட்டிக்காதீங்க சொல்ல, நீ வேலையை பாடுறான்னு சொல்ல அவன்
அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல அப்படி நகர உடனே ஒரு அட்டாக் வருது. வரட்டும், எந்த அட்டாக் இருந்தா என்ன அப்படின்னு இவன் காத்துக்கிட்டு இருக்க, சர்ப்ரைஸா பாத்தீங்கன்னா மேல அந்த அறைக்கு நடுவுல இருந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆக அதுக்குள்ள இருந்து ஒரு கை வருது. ஆனா அந்த கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ சொல்றது சன் ஃபுட்பிரிண்ட் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்கில்ல இந்த ஸ்கில் ஸ்டேட்டை நோக்கி வர இதை பார்த்த உடனே ஏதாவது சர்ப்ரைஸ்ல இருக்க ஒண்ணமும் பாத்தீங்கன்னா இந்த லாங் ஷாட் தைரியமா இருக்கான். காரணம் என்னன்னா இவன் பியூர் டிராகன் பிளட் சேர்ந்தவன். அதாவது இந்த குழந்தை உடம்ப அப்சஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்ப என்ன பண்ணிருக்கானா டிராகன் கிளான் சேர்ந்த ஒரு பையனோட உடம்புல பூந்திருக்கான். இங்க உனக்கு சந்தேகம் வரணும், என்னன்னா இப்ப இந்த குளோரி சிட்டில இருக்கலாம் இல்ல வெளிய இடத்துல இருக்கலாம் பியூர் டிராகன் கிளான் சேர்ந்தவங்க யாருமே உயிரோட இல்ல. சோ இந்த பையனை எப்படிடா கிடைச்சிருக்குன்னு கேட்டா நம்ம ஆல்ரெடி ஒரு சந்தேகக்குறிய வச்சிருப்போம். என்னன்னா நம்ம ஹீரோ எலிபிரேஷனுக்கு போகும்போது அங்க அவனுக்கு அந்த டீமன்னோட பிம்பம் தெரிஞ்சிருக்கும், அவர் ஆல்ரெடி வந்திருப்பாருன்னு. சோ டார்கில்ட் அதுக்குள்ள இருக்க பாசிபிலிட்டி உண்டா அப்படின்ற எண்ணம் நமக்கு உருவாயிருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த பீஸ்ட் அட்டாக் டைம்ல நம்ம எப்படியாவது தப்பிச்சு அந்த எலிபிரேஷனுக்குள்ள போயிட்டா ப்ராப்ளம் இல்லைன்னு செகண்ட் ஃபேமிலி லீடரும் திட்டம் போட்டிருப்பாரு. சோ கண்டிப்பா இந்த லாங்ஷா அந்த குழந்தை அதுவும் முக்கியமா இப்போ ப்ரொசஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பாடி ஒரு பியூ டிராகன் கிளான சேர்ந்தது. அந்த டிராகன் கிளான் பாத்தீங்கன்னா உன்னமும் அந்த ஹெல்பிசன்ல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ அங்க இருந்துதான் இவன் அந்த குழந்தை பாடியை ப்ரொசஸ் பண்ணி வாழ்ந்துக்கணும். சரி, அந்த கான்செப்ட் ஓகே. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு விங்கடு கோல்டு டிராகன் கிளானோட டீமன் ஸ்பிரிட்டும் இருக்கு. அதையும் மர்ஜ் பண்ண இதை பார்த்தோன்னே சிட்டி சர்ப்ரைஸ். காரணம் அவர்கிட்ட இருக்கிறது வெறும் பிளாக் எர்த் டிராகன் மட்டும்தான். ஆனா நம்ம ஹீரோ நம்ம சிட்டிலோட பையன் பாத்தீங்களா வலுப்பு பையன் தான் குத்திட்டு போனானே ஈகான், அவனுக்கு பாத்தீங்கன்னா கோல்டு டிராகன் ஸ்பிரிட்ட கொடுத்திருப்பாரு நம்ம சிட்டிலாடு. ஆனா இது அதை விட பவர்ஃபுல் போல இருக்கு, அதனாலதான் சர்ப்ரைஸ் இருக்காரு. இவன் தைரியமா போறான் அந்த அட்டாக்க ஸ்டாப் பண்றதுக்கு, ஏன்னா பியூர் டிராகன் பிளட்டு. அதுக்கு அடுத்தது ஒன்னும் பவர்ஃபுல்லான அந்த டீமன் ஸ்பிரிட்ட வச்சிருக்கானா அந்த அட்டாக் பண்ண போறான். இப்ப நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ இப்ப இவன் கொல்லணும் வச்சுங்களேன் ஈஸியா கொல்ல முடியும். எப்படின்னு சொல்லுங்க பாப்போம், இப்பவே சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல. நம்ம ஹீரோ கிட்ட அந்த இன்விசிபிளான கத்தி இருக்கு தெரியும்ல, ஆனா அந்த கத்தி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி டிராகன் கிளான் சேர்ந்தவங்களை கொல்ல முடியாது. ஏன்னா ஜஸ்ட் அந்த டிராகன் கிளான் சேர்ந்தவங்க காலை வச்சாலே அந்த கத்தி உடஞ்சு போயிடும் ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் போர்ட் பண்ணாததுக்கு முன்னாடி. ஆனா அவங்க உடம்ப அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமே சொல்லியிருப்பான் கரெக்டா. சோ அப்படி இருக்க எப்படிரா முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கத்தி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கத்தியில விஷயத்தை தடவணும். நம்ம சிட்டில குத்துறான் பாத்தீங்களா ஈஹன் ஒரு பாய்சன் தடவி, அந்த பாய்சன் யாருக்கு அதிக ஹார்ம்ஃபுல்லோ இல்லையோ டிராகன் கிளான சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லு, அதுக்கு ஆன்டிடோடே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க கரெக்டா. ஆனா அந்த பாய்சன் எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம சிட்டிலோட ட்ரெஷர் ஹவுஸ்ல தான் இருந்திருக்கும். அது அங்க இருக்கா இல்லையா எவ்வளவு குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க நம்ம சிட்டிலாடு சரியானதுக்கு அப்புறமா சொல்லியிருப்பாரு கரெக்ட் தானே. சோ நம்ம ஹீரோ கிட்ட அந்த பாய்சன் இருந்திருந்தால் அதை தடவி அவன் இன்விசிபிள் கத்தி தூக்கி அடிச்சிருந்தால் அந்த கத்தி ஃபுல்லா குத்துறது கூட அவசியம் இல்லை. லைட்டா குத்திருந்தா கூட அந்த பாய்சன் உள்ள போயிருந்தா சில மணி நேரத்திலே இந்த லான்ச் ஆண்டவ செத்துட்டு இருப்பான். இந்த டெக்னிக் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிருக்கலாம், பட் அவன் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா அப்படி பண்ணாங்கன்னா பாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்ல. இது சிங்கிள் எபிசோடுன்றதால அதுவும் இந்த ரீஇன்கார்னேஷன் மேட்டர் சோல் சேனல் மேட்டர் பாத்தீங்கன்னா இந்த டார்கிலோட பவர் ஏண்டாங்களுக்கும் பவர் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் அதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.